அனைவருக்கும் வணக்கம். காளிங்கராயர் தீரன் சின்னமலை கவுண்டர் இந்த வம்சத்தில் வந்தவங்க தான் கொங்கு வேளாள கவுண்டர்கள். இப்போ தமிழ்நாடு மொத்த ஜனத்தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் கொங்கு வேளாள சமூக சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. தீரன் சின்னமலை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க. வெள்ளக்கார கிறிஸ்துவர்கள் அவரை தூக்கிலிட்டுட்டாங்க, அந்த கதை நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வழி வந்த கொங்கு மக்களை பற்றி ஒரு பேப்பர் நியூஸ் ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னா, கிறிஸ்துவ கொங்கு வேளாள கவுண்டர் மணமகன் தேவை. கிறிஸ்துவ கொங்கு வேளாள கவுண்டர் மணமகளுக்கு ஏற்ற அதே இனத்தைச் சேர்ந்த மணமகன் தேவை. எதிர்பார்ப்பு ரசிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு டிகிரி, பிசினஸ், சொந்த வீடு அவசியம் கோயம்புத்தூர். இப்ப இந்த செய்தி நேத்து பேப்பர்ல வந்திருக்குங்க. இத பத்தி ஃபர்ஸ்ட் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ்துவ கொங்கு வேளாளர் அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்கா? கிறிஸ்துவ கொங்கு வேளாளர் கவுண்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னா எங்கிருந்து கிடைக்கும்? கிறிஸ்துவ கொங்கு வேளாளர் யார் இருக்கிறா? கொங்கு வேளாள கவுண்டர் அப்படின்னால எல்லா கவுண்டர் தான். அதுல போய் மாப்பிள்ளை வேணும் பொண்ணு வேணும் எப்படி ஒருத்தர் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு சமுதாயமே இல்லை. இதை எப்படி சொல்றாங்க? இதெல்லாம் வந்து கிறிஸ்துவர் குள்ள நெறியில் செஞ்ச சதி வேலை. இதை வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து, கொங்கு சமுதாயத்துக்காரெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இதை கண்டிப்பாக முறியடிச்சே ஆகணும். இதுதான் உண்மையாக ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கிறது, இன்னும் நிறைய வரப்போறதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறுத்தினா நம்ம சமுதாயமே வீணாக போயிடும். கிறிஸ்துவர் கொங்கு வேளாள கவுண்டர் மணமகளுக்கு கிறிஸ்துவ கொங்கு வேளாள கவுண்டர் மணமகன் அப்படின்னு எங்கே இருக்காங்க? அப்படி கிறிஸ்துவ கொங்கு வேளாள கவுண்டர் மாப்பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்களோட பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஆனால் பேப்பரில் கிறிஸ்துவ கொங்கு வேளாள கவுண்டர்னு பேப்பரை விளம்பரத்தை கொடுத்து இருக்கிற எங்கள் சமுதாயத்தை கெடுக்காத. ஒன்றா நீ கிறிஸ்துவனாக இரு, இல்லைன்னா கொங்கு கவுண்டனாக இரு. ரெண்டும் கேட்ட தானமா, ஒன்றா கிறிஸ்தவன் போட்டிருக்கிற, ரெண்டாவது கொங்குன்னு போட்டிருக்கிற. கொங்கனா கிறிஸ்தவனா? இதெல்லாம் தவறான செயல் நீங்கள் பண்ணுறதெல்லாம். அப்படியே இருந்தாலும் நீ மதம் மாறிட்டீங்கன்னா கிறிஸ்துவனா கிறிஸ்துவனா போயிரு. கொங்கனா கொங்கன்னு கெத்தா நில்லு. அதில் ரெண்டு இடம் தானவா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கிறிஸ்தவங்கிற கொங்குங்கிற. இப்போ நம்ம கொங்கு சமூகத்தை சேர்ந்த சில பேர் பேசினதை நம்ம கேட்டங்க. லட்சத்தில் ஒருத்தர் எச்சத்துக்காக மதமாறின ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு மணமகன் வேணும் அப்படின்னு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ என்ன தெரியுது அப்படின்னாங்க, இப்போ தமிழ்நாட்டில் மதம் மாறாத ஒரு சில சமூகத்தில் கொங்கு சமூகம் முக்கியமாக ஒன்றுங்க. இப்போ இந்த மிஷினரிகள்லாம் அவனி முக்கிய வேலையை என்னென்னா, கொங்கு சமூகத்தையும் அவங்க பண்பாடு கலாச்சாரத்தையும் சீர்குலைக்கணும். அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விதை தான் இன்றைக்கி பேப்பர் நியூஸ். கிறிஸ்து கொங்கு வேளாளருக்கு மணமகன் தேவை, மணமகள் தேவை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தேவர் கம்யூனிட்டிலையும் ஆல்பர்ட் தேவர், தாமஸ் தேவர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. நாடார் சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் கிறிஸ்துவரா மதமாரி போயிட்டாங்க. இப்போ இதே வேலையை மிஷினரிய இந்த கொங்கு மண்டலத்தில் விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொங்கு வேளாள சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 74 குலம் இருக்குங்க. 74 குலத்தில் இருக்கவங்களுக்கும் குல தெய்வம் இருக்கு, குல குரு இருக்குங்க. இப்போ 74 குலத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வேற வேற குலத்தில் தான் பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வரோம்னா, இப்ப இவங்க கிறிஸ்துவ கொங்கு ஆயிட்டாங்க. இவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி, எந்த குலத்தை சேர்ந்தவங்க? இந்த 74 குலத்துக்குள்ள வர்றாங்களா? அப்படியே இப்ப கல்யாணம் பண்ற நிலைமைக்கு போனாலும் கொங்கு முறைப்படி கல்யாணம் முடிக்கணும். இப்ப கொங்கு மன்றத்துல பாத்தீங்கன்னா கொங்கு முறைப்படி தான் கல்யாணம் முடிப்பாங்க. எப்படின்னா, பொண்ணோட குலதெய்வ கோயிலையோ மணமகனோட குலதெய்வ கோயிலையோ இல்ல அப்படின்னா ஒரு பொதுவான இந்து கோயிலையோ தான் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு வேளாள சமூகத்தோட மூத்த குடியான நாவிதர் தான் வந்து கல்யாணத்தை முன்னின்னு நடத்தி வைப்பாங்க. அவங்க கம்பர் எழுதிய மங்கள வாழ்த்தை பாடித்தான் கல்யாணத்தையே நடத்தி வைப்பாங்க. சீர் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 74 உட்பிரிவில் இருக்கிற முழுக்களங்கூட்டத்தை சேர்ந்த அருமக்காரர் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கறது, தாய்மாமங்கையில் மாலை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா சீருமே வந்து அருமக்காரர் தான் பண்ணுவாங்க. இந்த நாவிதர் அருமக்காரர் இவங்க தான் கொங்கு சம்பிரதாய கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மணமகள் வந்து மணமகனோட குலத்தை ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த
விசேஷமா இருந்தாலும் அந்த மணமகனோட குடும்பத்தையும் குல தெய்வத்தையும் ஒன்றித்தான் எல்லா வேலையுமே நடக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க இல்ல பொண்ணு பிறக்குது அப்படின்னா அந்த பையன் பொண்ணு பேர் வைக்கிறது, மொட்டையடிச்சு காது குத்துறது, கெடா வெட்டுறது எல்லாமே அந்த குலதெய்வத்தில் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போதுங்க இந்த மதம் மாறின கிறிஸ்து கொங்கு வேளாள் கவுண்டர் இவங்க எல்லாம் வந்து 74 குலம் இருக்குங்க. 74 குலம்னா 74 சாமி வழிபடுறவங்க இந்த கொங்கு வேளாள் கவுண்டர். இப்ப இவங்க எல்லாம் வந்து நம்ம வணங்குற சாமிய பிசாசுன்னு சொல்ற குரூப். இவங்க மதம் மாறி போனதுக்கு அப்புறம் நம்ம கொங்கு பண்பாட்டை ஏத்துக்கிற தயாரா இல்ல, குலதெய்வங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, இறுதியா கொங்கு மக்கள் யாருமே இவங்களை ஏத்துக்கிறது தயாரா இல்ல. இப்படி இருக்கும் சூழ்நிலையில கொங்கு மணமகன் தேவை, அதுவும் ரச்சிக்கப்பட்ட மணமகன் தேவை அப்படின்னு போடுறாங்க. இதை பார்த்துட்டு கொங்கு மக்கள் எல்லாருமே கொதிப்பில் இருக்காங்க. இதுல இருந்து என்ன அவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, மிஷினரியோட வேலை வந்து அப்பட்டமே எல்லாத்துக்குமே தெரியுது. நம்ம வந்து இது ஒரு நாள் பேப்பர் செய்தி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. இது முழுக்க முழுக்க பிளான் பண்ணப்பட்ட மிஷினரிகளோட வேலை. இந்த மாதிரி மோசடி செயல சமுதாய தலைவர்கள் வந்து உன்னிப்பா கவனிக்கணும். வெறும் பேப்பர் நியூஸ் தானே அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. சமுதாயத்தை பாதுகாக்கணும், மக்கள் முக்கியமா விழிப்புணர்வு இருக்கணும். வணக்கம்.